Hello guys and welcome back. So போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு இதுதான் நடந்துச்சு. ஸோ சப்போஸ் நீங்கள் போன எபிசோட் பார்க்கலன்னு, ஆக்சுவலி நம்ம வந்து ட்ரெவர் கூட அவனோட ஷோரூம் போயிருந்தோம். ஸோ ட்ரெவர் வந்து அவனுக்கு ஷோரூமில் ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஷோரூம் கூப்பிட்டு போக சொன்னார். ஸோ நான் அவரோட ஷோரூம் போயிட்டு அங்கே ஒரு ஆரி வாங்கினேன். ஸோ அங்கே நிறைய சூப்பர் கார்ஸும் இருந்தது, அந்த அதுக்கப்புறம் ஆரியும் இருந்தது. ஸோ நான் இந்த ஆரியை தூக்கிட்டு வந்துட்டேன், ஐ மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் அது வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மைக்கேல் வீட்டுக்கு வந்தோம். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆர்மேனியன் பாஸோட பென்ட்லி ஆட்டே போட்டிருந்தோம். ஸோ அந்த காரை நம்ம வந்து டீல் பேசுறதுக்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே திருப்பி வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா மைக்கேலோட லாம்போர்கினி அண்ட் நம்மளோட ஆர்சி ரெண்டுத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க கைஸ், ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பாருங்கள் கைஸ், மைக்கேல் அழுதுகிட்டு இருக்கான். அண்ட் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அழுவாங்க, ஏன்னா $15 million கைஸ் அந்த லாம்போர்கினி. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு மொத்த சுச்சுவேஷனும் என்கிட்ட மைக்கேல் சொன்னான். ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த ஆர்மேனியன் பாஸ் அண்ட் அவங்களோட மெம்பர்ஸ் எல்லோரும் வந்தாங்க வீட்டுக்கு, வந்துட்டு அந்த பென்ட்லி காரை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு, அந்த பென்ட்லி கார் வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருந்தது அதில். ஸோ அந்த அந்த ட்ராக்கரை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க போல். ஸோ இப்போ வந்து மைக்கேல் வந்து சம கோபத்தில் இருக்காரு அண்ட் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசலாம், என்ன தான் சொல்ல போகிறாருன்னு. ஸோ நம்ம மைக்கேல் கிட்ட அந்த ஆர்மேனியன் கேங்கோட ஃபைட்டை சொல்லவே இல்லை அண்ட் அதனால தான் இந்த மொத்த பிரச்சனையும் நடந்திருக்கு. ஸோ மைக்கேல் கொஞ்சம் நம்ம மேலேயும் காண்டில் தான் இருக்காரு. ஸோ நம்ம மைக்கேல் கிட்ட கேட்கலாம் என்ன தான் சொல்கிறாருன்னு. ஸோ ஓகே கைஸ், மைக்கேல் கிட்ட பேசியாச்சு. ஸோ செம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் நம்ம மேலே கொஞ்சம் காண்டாக தான் இருக்காரு. பட் இப்போ அவர் என்னன்னு கால் பண்ணி லெஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ லெஸ்டர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மைக்கேலோட ஃப்ரெண்டு, நம்ம கிரகப்பிரவேசனுக்கு கூட வந்தார் வீட்டுக்கு. ஸோ அவர் தான் லெஸ்டர் அண்ட் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஸோ மைக்கேல் என்ன சொல்கிறாருன்னு, நம்ம வந்து ஆர்மேனியன் கேங் கிட்ட பழி வாங்கி ஆகணுமா. அண்ட் எனக்கும் அதான் தோணுது கைஸ், $15 million கார் அண்ட் நம்மளோட ஃபேவரட் ஆர்சியை எரிச்சிட்டாங்க நாய்ங்க, இவங்களை வந்து விடக்கூடாது, சும்மா அப்படியெல்லாம் விடக்கூடாது. ஸோ இவங்களை ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு தெரில. எனக்கு மைக்கேல் வந்து அதான் பிளான் ஏதோ போட்டுட்டு இருக்காரு, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு லெஸ்டர் கிட்ட. ஸோ அவர் பேசி முடிச்ச உடனே நம்மக்கிட்ட சொல்லுவார் என்ன பிளான்னு. ஓகே. ஸோ ஓகே கைஸ், அண்ட் இப்போ வந்து மைக்கேல் என்ன சொல்கிறாருன்னு, நம்ம வந்து கன் ஷாப் போகணுமா அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து லெஸ்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன நம்ம எப்படி அவங்கள பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு லெஸ்டர் நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லுவாராம். ஸோ அது வரைக்கும் நானும் மைக்கேலும் கன் ஷாப் போயிட்டு கன்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப மலையில் நினைஞ்சிகிட்ருக்கேன். சரி ஓகே மைக்கேல், வா போகலாம். சரி ஓகே, வா 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 கைஸ். இந்த வாட்டி மைக்கேல் நம்மளை மன்னிச்சு விட்டார். முன்னாடியே இந்த பிரச்சனை கிச்சனெல்லாம் சொல்லியிருந்தானே, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், பட் இப்படி பண்ணிட்டே பாண்டி அப்படின்னு என்ன அசிங்கமாக திட்டுறாரு. ஸோ நம்ம இப்போ டக்குன்னு ஆம்புனேஷன் கடைக்கு போகலாம் கைஸ். ஓகே சார், இதோ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், அண்ட் ஆம்புனேஷன் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ டக்குன்னு நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னா கன்று வேணுமோ மைக்கேலுக்கு அதெல்லாம் வாங்கிடலாம். ஸோ நானும் வாங்க போகிறேன். ஸோ ஓகே கைஸ், அண்டு எவ்வளோ விஷயம் வாங்கிட்டு பாருங்கள். ஸோ ஆர்மரு, சூட்டு, பேண்ட்டு, ஷூன்னு எல்லாமே வாங்கியிருக்கோம். அண்டு நம்ம இதில் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள். ஸோ நம்ம காதில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இதோ பாருங்கள், ஸோ என் காதில் ஒரு இயர் பீஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இடே மைக்கேல் இருறா காட்டுறா, ஐயோ ஐயோ சுற்றிக்கிட்டே இருக்கானே, விட மாட்டான் போலே. இதோ பாருங்கள், ஸோ மைக்கேலோட காதுலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே கனெக்டடாக இருப்போம். ஸோ இப்போ ஒன்லி ட்ரெவரோட பிளான்காக மட்டும்தான் வெயிட்டிங். ஸோ அண்டு இன்னொரு டவுட்டு, எப்படி இவன் சிங்கிள் சீட்டரில் உக்காந்துட்டுருக்கா? சரி விடுங்க, இதெல்லாம் ஜிடிஏல தான் நடக்கும். அண்ட் லெஸ்டர் கிட்ட தான் மைக்கேல் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இருங்க, என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், அண்ட் மைக்கேல் வந்து லெஸ்டர் கிட்ட பேசிட்டான். ஸோ லெஸ்டர் என்ன சொல்கிறான்னா, உங்கள் வீட்டில் இப்போ செம்ம டைட் செக்யூரிட்டி இருக்கான். ஸோ ஆர்மேனியன் பாஸ் நம்ம போயிட்டு அங்கே பென்ட்லி கூட ஆட்டே போட்டோம்ல, ஸோ அங்கே செம்ம டைட் செக்யூரிட்டி இருக்கான். ஸோ நான் ஹெல்மெட் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே செம்ம டைட் செக்யூரிட்டி இருக்கிறதால இப்போ என்ன லெஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து அங்கே போகிறது ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் மைக்கேல் வந்து என்ன சொல்லாருன்னு, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஸோ அதுக்கு லெஸ்டர் என்ன சொன்னார்னு, நீ வந்து ரெண்டு சைட்லேருந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ லெஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்யூட்டர் ஹேக்கிங்லாம் பயங்கரமாக பண்ணுவார் போல. ஸோ சேட்டலைட் இமேஜ் வச்சு அவங்க வீடை பார்த்துட்டு அதில் எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் ஆளுங்கள்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்னபடி பிளான் படி என்னென்னு, மேலே வந்து ரெண்டு பேர் இருக்காங்களாம். ஸோ அந்த ரெண்டு பேரை ஃபஸ்ட்டு டவுன் பண்ணோம், அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மீதி இருக்கிற மெம்பர்ஸை ரெண்டு சைட்லேருந்து அட்டாக் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஒரே சைட்லேருந்து அட்டாக் பண்ணால் நம்மளுக்கு சாவு கன்ஃபார்மாக. ஸோ ரெண்டு சைட்லேருந்து அட்டாக் பண்ண சொல்கிறாரு. ஸோ நம்ம என்னென்ன அங்கே போய் பார்க்கலாம் கைஸ். மைக்கேல் செம டென்ஷனில் இருக்கார் கைஸ். அண்ட் இவர் இன்னும் கேட்கல ஏன் நம்மளுக்கும் ஆர்மேனியன் கேங்க்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்கலை. ஸோ அது கேட்கும் போது நான் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கும் தெரியல. எனக்கு என்னமோ உண்மையாக சொல்லிடலான்னு தோணுது கைஸ். ஸோ சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ ஒரு லைக் எய்ம் வைக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோக்கான லைக் எய்ம் வந்து பார்த்திங்கன்னா 100 likes. ஸோ மறக்காமல் லைக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வரப்போகிறோம். ஸோ இங்கே தான் முன்னாடி இருக்குது வீடு. ஸோ இதுதான் நினைக்கிறேன் கைஸ், இதுதான் எஸ். ஸோ நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு அங்கே போனால் நம்மளை ஸ்ட்ரைட்டாக சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு என்ன சுச்சுவேஷன் இருக்குது, எப்படி நம்ம என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இந்த புதர் உள்ள விட்டுறேன், அண்ட் இங்கேருந்து நம்ம ஸ்னைப்பரில் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்னைப்பரே ஓகே தான். ஸோ எஸ் கைஸ், லெஸ்டர் சொன்ன இது படி கரெக்டாக ரெண்டு பேர் மேடப்பாவே கைஸ். இவன் கையில் பாருங்க கைஸ், ஆர்பிஜி வச்சுருக்கான். ஆஹா. ஸோ லெஸ்டர் இதுதான் கைஸ் சொன்னார். ஸோ இவங்க ரெண்டு பேரை முதல்ல நீ டவுன் பண்ணும் சப்ரஸரோடு. ஓகே கைஸ், ஓகே கைஸ். ஸோ இதில் தான் இருக்குது சப்ரஸரோடு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் டவுன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இவனை டவுன் பண்ணலாம். இல்லை, இவனை டவுன் பண்ணால் இவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவனை முதல்ல டவுன் பண்ணிடலாம். And Karagali. Okay. Okay. So, okay guys. And ரெண்டு பேர் மேலே இருக்கிற ரெண்டு பேரையும் நம்ம டவுன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து லெஸ்டரோட பிளான் படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து பின்னாடி சைட்லேருந்து அட்டாக் பண்ண போகிறேன், அண்ட் மைக்கேல் வந்து முன்னாடி சைட்லேருந்து அட்டாக் பண்ண போகிறான். ஸோ மைக்கேல் போகலாம் வா. ஸோ கன்னெல்லாம் எடுத்துக்கோ, நீ ரெடியாக இருந்துக்கோ. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த ரோடில் போனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சுட ஆரம்பிச்சிருவாங்க. டே டே, எங்கடா கல்லில் ஏற்றிக்கிட்டுருக்கேன். ஸோ இப்படி நம்ம போனால் நம்மளை சுற்றுவாங்க. ஸோ நம்ம வேறு விதம் வழி கண்டுபிடிச்சிட்டு போகலாம் முன்னாடி. ஓகே, இதோ பாருங்கள். ஸோ இங்கே பவுண்டரி வால் அப்பாடி வெள்ளையே செக்யூரிட்டி பண்ணிக்கிறாங்க கைஸ். ஓகே, நான் மைக்கேலை எங்கே இறக்கி விடுறது? இங்கேருந்து மைக்கேல் கண்டிப்பாக சாவான். இந்த சைடாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டுள்ளே நான் வந்துட்டேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், அண்ட் அப்படியே நம்ம பின்னாடி சுற்றி வந்துட்டோம். ஓ ஆமாம்ல கைஸ், நம்ம மறந்தே போயிட்டோம் பாருங்க. ஓகே ஓகே கைஸ். ஸோ அந்த எபிசோடில் கூட நம்ம வந்து ஆர்சிக்ஸை நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம்ல. சூப்பர் கைஸ், செம்ம இது. மைக்கேல் நீ என்ன பண்ணு, இங்கே முடிச்சுட்டு நீ ஆரி எடுத்துகிட்டு கிளம்பிடு. ஓகேவா, நான் பின்னாடி சைட்லேருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர் சிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி ஓகே, நீ கிளம்பு முன்னாடி பக்கம், நான் பின்னாடி பக்கமாக போகிறேன். மைக்கேல் நீ கிளம்பு. ஓகே, நம்மளும் கிளம்பலாம் கைஸ். ஓகே, ஸோ நான் அன்றைக்கி என்ட்ரி பண்ணுற மாதிரியே பின்னாடிலேருந்து என்ட்ரி பண்ண போகிறேன். ஓகே ஓகே, நினச்சேன் கைஸ். தோ பாருங்கள், தோ பாருங்கள். ஸோ இங்கேயே மேன் இருக்காங்க, அண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மைக்கேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஏன்னா இவங்க அந்த சைடு திரும்பும்போது இவங்களை போட்டுடலாம், இல்லைன்னா என்னை போட்டு தள்ளிடுவாங்க ஃபஸ்ட்டே. ஓ மை காட் கைஸ், அண்ட் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். அண்டு இவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க கைஸ். ஓடுறோம் ஓடுறோம், பின்னாடி போடா பின்னாடி போடா.
Okay. Okay, வேற யாரும் இருக்காங்களா? So okay guys, and Michael சுட்டி தள்ளிட்டாரு. So இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, first நான் இவங்களை டவுன் பண்ணுறேன். Okay guys. என்ன அவனை சுடவே முடியல காய்ஸ். பின்னாடி நிறைய ஓகே, நான் நினச்ச மாதிரி பின்னாடி இருக்காங்க. எங்கே ஓடிக்கிட்டே இருக்கான் பைத்தியக்காரனே. ஓ யாரா அவன்? ஓ காய்ஸ் பின்னாடி சுடுறா காய்ஸ். டேடி ஊர்ந்தாண்டா ஊர்ந்தாண்டா ஃப்ராங்க்லின். ஐயோ யோடி ஏந்திரா ஃப்ராங்க்லின். காய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க காய்ஸ். ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். ஓகே எனக்கு பயங்கரமாக ஒரு ஹிட் விழுது, எங்கேருந்துதான் தெரியல. யாரா ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டேன் காய்ஸ், இங்கேருந்தான் எனக்கு கேட்டுச்சு. சுத்தமாக மாட்டிக்கிட்டேனே. இந்த மாதிரி தான் நடக்கும் பாருங்க கரெக்டாக. ஐயோ ஐயோ ஏற முடியல என்னால். தோ தோ ஓகே, இன்னும் எவனும் சுட்டுட்ருக்கா, எங்கேருந்துரா சுடுறீங்க? ஓகே ஓகே தோ வாடா வாடா வாடா. ஓகே ஸோ இன்னும் 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 இருக்காங்களா? எங்கேருந்துரா சொல்கிறீங்க? ஐயோ யோ ஓடுற ஓடுற ஓடுறா. ஓ காய்ஸ் பயங்கரமாக படுது. ஓகே நிறைய பேர் இருக்காங்க இன்னும். ஓகே சூப்பர், தெரிஞ்சு இவ்வளோதான் நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் அந்த சைடு எப்படி இருக்கு? இல்லைடா மைக்கேல் சரியில்லடா. ஐயோயோ ஏ ஏ இன்னும் ரெண்டு பேர் வராங்கடா. என்ன அவாலேயே போட்டான் தெய்வமே. சேர்த்துட்டான் சேர்த்துட்டான் சேர்த்துட்டான். ஓகே காய்ஸ் முன்னாடி போகலாம், பயங்கரமாக அடி வந்துருக்கு. ஐயோ இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க காய்ஸ். இங்கே இன்னொருத்தர் இருக்கா செக்யூரிட்டி, கையில் மினி கன் வேறு வச்சுருக்கான். மைக்கேல் எங்கடா போன? மைக்கேல் அந்த சைடு சுட்டுக்கிட்டு இருக்கானா? ஓகே இங்கே தான் காய்ஸ், இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இங்கே தான் அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த பாஸ் இருக்கான். காய்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க காய்ஸ் சூப்பர். ஓகே ஐயோ இவங்க சுட்டுக்கிட்டே இருப்பாங்களே. ஐயோயோ என்னடா பயங்கரமாக சுடுறாங்க, யாரா அவன் டர்மினேட்டர் மாதிரி வரான். எழுச்சாலே தலையிலே வைக்கிறாங்களே சவு. வேணா சுட்டுக்கிட்டே இருக்கான். இன்ஃபினிட்டி ஆமோ ஏதாவது சீட்டுக்கிட்டு போட்டானா? ஓகே காய்ஸ் இந்த மூணு பேரை போட்டேன். மைக்கேல் வாடா எங்கடா இருக்க? அண்ட் டோர் கம் பாருங்க ஆர்மேனியன் பாஸ். ஓகே சரண்டர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அண்ட் மைக்கேல் என்னடா நடந்து வந்துகிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா மைக்கேல். என்ன இந்த சைட் போக முடியலையா? ஸோ காய்ஸ் அண்ட் இவன் தான் ஆர்மேனியன் பாஸ். ஸோ இவன் சரண்டர் பண்ணிட்டான் அண்ட் மைக்கேல். ஸோ காய்ஸ் இவன் இப்போ ஒரு விஷயம் சொன்னால் என்னால் நம்பவே முடியல. ஸோ நம்ம அன்னைக்கு திருடின கார் வந்து இவனோட காரே கிடையாதா காய்ஸ்? மாஃபியாவோட காரா? அண்ட் இங்கே கிடக்கிற கோல்டு எல்லாமே மாஃபியா தான். ஸோ இப்போ நம்ம அதை ஏதோ டச் பண்ணோம் இல்லை இவனை சாவு அடித்தோன்னு மாஃபியா நம்ம பின்னாடி ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டிகிட்டு இருக்கான். அண்ட் மைக்கேல் என்ன மேன் யோசிக்கிற, என்ன பண்ணலாம் இவனை? லாம்போர்கினியை போட்டு தள்ளிட்டான், எரிச்சு விட்டான். ஆஹா அண்ட் மைக்கேல் அவனோட ஃபுல் கோவத்தை எடுத்துட்டான் காய்ஸ். ஓ நானும் சுட்டுறேன்ப்பா, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பார்ட்டி போயிட்டுருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள் காய்ஸ், ஸோ இவ்வளோ கோல்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே மாஃபியாவோட கோல்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப பணக்காரன் ஐட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ கோல்டு இருக்குது. அண்ட் மைக்கேல் என்ன மேன் இதெல்லாம் எடுக்க தானே போகிறோம்? ஓகே ஓகே ஸோ ஓகே காய்ஸ் அண்ட் ஆர்மேனியன் வாஸோட கதை இதோட முடிஞ்சுது.
ஸோ நானும் மைக்கிளும் சேர்ந்து ஃபுல்லாக அவங்க வீடு ஃபுல்லாக ரைடு பண்ணி முன்னாடி பின்னாடிலேருந்து எல்லாரையும் சொல்லிட்டோம். ஸோ இதுக்காகவே இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் இதோட கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ. அண்டு சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் அது கூடயே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அண்ட் வேற என்னப்பா அவ்வளோதானா? ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். ஸோ இந்த வீடியோக்கான ரேண்டம் ஷோட் பார்த்தீங்கன்னா பிரபாகரனுக்கு. ஸோ தேங்க்யூ ப்ரோ ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் உங்களுக்கும் ரேண்டம் ஷோட் வேணும்னு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. என் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.